Winxclass நிமிஷர்பக அனைவருக்கும் வணக்கம். SSC ல இருந்து பாத்தீங்கன்னா கம்பைண்ட் ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாமினேஷன் 2022க்கான நோட்டிபிகேஷன் வந்து இன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ அத பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். என்ன ஏஜ் லிமிட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், வேகன்சி, என்னைக்கு வந்து கடைசி தேதி, எக்ஸாம் எப்படி வைக்க போறாங்க, சிலபஸ் என்ன, எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, அப்ளை பண்றதுக்கு எவ்வளவு ஃபீஸ் ஆகும், இது போன்ற விவரங்கள் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க முதல்ல பாக்குறீங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல் பட்டன்ல ஆல் அப்படின்றத செட் பண்ணி வச்சுங்க. அப்பதான் வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சோ நம்ம ஏற்கனவே பார்த்தோன்னா நம்ம Winxclass அகாடமி சார்பாக நம்ம கவர்மெண்ட் ஜாப்க்கு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி அதில் வீடியோக்கள் வந்து நம்ம ஆட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வீடியோக்களை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் வாங்குறதுக்கு அந்த பிளேலிஸ்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ கம்பைன் ஹையர் செகண்டரி லெவல் 10+2 லெவல் எக்ஸாமினேஷன் 2022 வந்து 6/12/2022 இன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 4/1/2023, அதாவது நெக்ஸ்ட் இயர் ஜனவரி மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் நமக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் கூட நீங்கள் லாஸ்ட் டேட் வரைக்கும் வந்து அப்ளை பண்ணாமல் இருக்காதே, முடிஞ்சளவுக்கு ஒரு 4 நாள் 3 நாளைக்கு முன்னாடியே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. ஏன்னா SSCக்கெலாம் பார்த்தீங்கன்னா சர்வர் பிஸி ஆகி கிட்டத்தட்ட தொடர்ச்சியாக ஒரு 3 நாளைக்கு சர்வர் பிஸி ஆகி போச்சு, அப்ளையே பண்ண முடியல. ஸோ அதனால் முடிந்தளவுக்கு முன்கூட்டியே பண்ணுறது தான் இட்ஸ் பெட்டராக இருக்கும். ஸோ கடைசி தேதி பார்த்துக்கோங்க, 4/1/2023 கொடுத்துருக்காங்க. ஸோ பேமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நாள் டைம் கொடுக்குறாங்க. 5/1/2023 வரைக்குமே உங்களுக்கு பேமெண்ட்டுக்கான டைம் இருக்குது. டேட் ஆஃப் விடோ ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம் கரெக்ஷன் ஆன்லைன் பேமெண்ட் ஆஃப் கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா 9/1/2023 முதல் 10/1/2023 வரைக்கும் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு எக்ஸாம் டயர் 1 டயர் 2 ரெண்டு விதமான எக்ஸாம் இருக்குது. ஃபஸ்ட் எக்ஸாம் டயர் 1 வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி அல்லது மார்ச் 2023 நடக்கும். டயர் 2 எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி நாங்கள் வந்து சொல்கிறோன்னு சொல்கிறாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாம் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷனாக வந்து நடக்கும் அப்படின்றத தெளிவுபடுத்தி வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா? இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன போஸ்ட் இப்போ வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாயர் டிவிஷன் கிளர்க் கேட்டிருக்காங்க, ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதிலே வந்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டு ஆஃபீஸ் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வேரியஸ் அவனு கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய இடத்துல வந்து இந்த டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் வந்து ஆப்ரேட்டர் போஸ்ட் வந்து இருக்கும் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா? இதுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா லாயர் டிவிஷன் கிளர்க்கை பொறுத்த வரைக்கும், அதுக்கு மட்டும் இல்லாமல் ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் JSA பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லெவல் 2 வந்து உங்களுக்கு 19,900 முதல் 63,200 வரைக்கும் சம்பளம் கிடைக்கும் இந்த ரெண்டு போஸ்ட்டுக்கும். டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் லெவல் 4 வந்து செலக்ட் ஆகிறீங்கன்னா 25,500 முதல் 81,100 கிடைக்கும். லெவல் 5 இருக்கீங்கன்னா உங்களுக்கு 29,200 92,300 வரைக்கும் கிடைக்கும். இதே டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கிரேட் 7 செலக்ட் ஆகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 25,500 முதல் 81,100 கிடைக்கும். இது லெவல் 4 வந்து சம்பளம் கொடுப்பாங்க. ஒட்டுமொத்தமாக எவ்வளோ சார் வேகன்சி வந்து 4,500 வேகன்சி. இது டென்டேட்டிவ் தான். கரெக்டா? எஸ்எஸ்சி ஜிடியில் கூட உங்களுக்கு 25,000 வேகன்சி இருந்தாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 40+ வந்து பண்ணிட்டாங்க. அதே போன்று தான் இந்த வேகன்சி இப்போதைக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும்பொழுது 10 4,500 கொடுத்துருக்காங்க. மேபி இது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1,000 வேகன்சியாவது வரும் அப்படின்றத எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி தான் வந்து தெரிந்த வட்டாரங்களும் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரதமர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் கவர்மெண்ட் ஜாப்ஸ் மத்திய அரசு பணிகளை வந்து நாங்கள் சேர்த்த போகணும் ஒரு இலக்கு வச்சுருக்காங்க இல்லையா. ஸோ அதனால் வந்து வேகன்சி வந்து இன்னும் கூடுதலாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மேபி லாஸ்ட் அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட்டுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து இவங்க வந்து சொல்லலாம். ஸோ அதனால் வேகன்சி வந்து நீங்கள் பார்க்க வேணாம், நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டியாக இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிவிடுங்க. ரைட்டா? ஸோ வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரி, ஓகே. ஸோ அடுத்தது வந்து நம்ம பார்க்கலாம் என்ன குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க 1/1/2022 இந்த தேதியின் அடிப்படையில் குறைந்தபட்சம் 18 அதிகபட்சம் 27 வயசு வந்து உங்களுக்கு வந்து இருக்கணும்ன்றாங்க. பட் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா? இப்போ நீங்கள் SC ST கேண்டிடேட் இருக்கீங்கன்னா மேக்ஸிமம் ரிலாக்ஸேஷன் எவ்வளோனா உங்களுக்கு 5 இயர்ஸ் இருக்குது. அப்போ 27+5 போட்டிங்கன்னா உங்களுக்கு 32 வயசு வரைக்குமே அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த ஏஜ் எல்லாமே 1/1/2022 தேதி அடிப்படையில் நீங்கள் கால்குலேஷன் பண்ணிக்கணும். ஒருவேளை நீங்கள் BC MBC கேண்டிடேட் இருக்கீங்க, OBCயில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அப்போ நீங்கள் 30 வயசு வரைக்குமே அப்ளை பண்ணிக்க முடியும். மாற்றுத்திறனாளிகள் ஜென்ரலாக இருந்தீங்கன்னா நீங்கள் 10 வருஷம் ரிலாக்ஸேஷன் இருக்கு. ஓபிசி கேண்டிடேட்டில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு 13 வருஷம் ரிலாக்ஸேஷன், SC ST இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு 15 வருஷம் ரிலாக்ஸேஷன், எக்ஸர்வீஸ் மேனேஜர்னா உங்களுக்கு 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இதே நீங்கள் ஒருவேளை வந்து நீங்கள் விடோஸ் இருக்கீங்க, டைவர்ஸ் உமனாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு அப் டு 35 வயசு வரைக்குமே அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. SC ST இருக்கக்கூடிய விடோஸ் டைவர்ஸ் உமன் இந்த மாதிரிலாம் நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் 40 வயசு வரைக்குமே அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லி ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷனை கொஞ்சம் நல்லா படித்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஏஜ் லிமிட். அடுத்து வந்து என்ன சார் படிச்சிருக்கணும் அப்படின்றத
கூட கண்டிப்பாக நீங்கள் கேட்பீங்க. ஸோ இதுக்கு வந்து 10+2 என்ற 12 வகுப்பு வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்றத எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 4/1/2023 அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷனோட கடைசி தேதியின் அடிப்படையில் தான் இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கால்குலேஷன் பண்ணுறாங்க. ஸோ அந்த தேதியின் அடிப்படையில் நீங்கள் லாயர் டிவிஷன் கிளர்க்காக இருந்தாலும் சரி, ஜேஎஸ் இருந்தாலும் சரி, இல்லை டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டுக்கு அப்ளை பண்ணாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து 12th ஸ்டாண்டர்ட் அல்லது இதுக்கு ஈக்குவலண்டான நீங்கள் 12th ஸ்டாண்டர்டுக்கு ஈக்குவலாக முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் வந்து இந்த இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ இவ்வளோ தான் விஷயம் இதில். ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தாச்சு. இதுக்கு எப்படி சார் அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எஸ்எஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட் இருக்குது. ஸோ அந்த வெப்சைட் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன் அப்ளிகேஷன் மட்டும் தான் இதுக்கு பண்ண முடியும் தெரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து எப்படி அப்ளை பண்ணோம், ஃபோட்டோ, சிக்னேச்சர், இதெல்லாம் என்னென்ன ஃபார்மேட்டில் இருக்கணும், எவ்வளோ கேபிள் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க. நான் ஏற்கனவே லாஸ்ட் டேட் சொல்லிட்டேன், 4/1/2023 அன்றைக்கி மிட் நைட் வந்து 23:00 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 11 மணி வரைக்கும் உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். சரி சார், அப்ளை பண்ணுறதுக்கு எவ்வளோ சார் செலவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 100 ரூபா தான். இந்த 100 ரூபாயும் நீங்கள் பெண்களாக இருந்தால் 100 ரூபாய் வந்து கிடையாது. அது மட்டும் இல்லாமல் எஸ்சி கேண்டிடேட், எஸ்டி கேண்டிடேட், மாற்றுத்திறனாளிகள், எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்கும் வந்து இந்த 100 ரூபா கிடையாது. மற்றவங்க மட்டும்தான் இந்த 100 ரூபா வந்து அப்ளிகேஷன் ஃபீஸாக நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ரைட்டா? ஸோ இவ்வளோ தான் விஷயம் இதில். மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா சிலபஸ் எப்படி இருக்கும், எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குன்ற விவரங்கள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் சென்டர் எங்கே சார் இருக்கிற நம்ம தமிழ்நாட்டில் இருக்குமோன்னா, கண்டிப்பாக சவுத்தர்ன் ரீஜன் வந்து நம்ம தமிழகத்தில் வந்து இருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் சென்னை, கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரி, மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், இந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் Tier 1, Tier 2 சொல்லி ரெண்டு எக்ஸாமினேஷன் வந்து இந்த டைம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ரைட்டா? இந்த Tier 1, Tier 2 ரெண்டுமே வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷனாக தான் நடக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ரைட்டா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா Tier 1 என்ன பேட்டர்ன் இருக்கும் அப்படின்றத தெளிவுபடுத்திருக்காங்க. 25 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 கொஸ்டின் இருக்கும். பட் 200 மார்க் வந்து கால்குலேஷன் பண்ணுறாங்க. ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க் அப்படின்றத சொல்கிறாங்க. நெகட்டிவ் மார்க் இருக்கா சார்னா, கண்டிப்பாக நெகட்டிவ் மார்க் இருக்குது. 0.50 நெகட்டிவ் மார்க் அப்படின்றத சொல்கிறாங்க. கொஸ்டின் எல்லாமே எம்சிக்கு மல்டிபிள் சார்ஜ் கொஸ்டினில் தான் வந்து இருக்கும். கொஸ்டின் கண்டிப்பாக வந்து த கொஸ்டின் வில் பி செட் இன் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி. தமிழெலாம் எக்ஸாம் இருக்காது. ஸோ இங்கிலீஷில் ஹிந்தியில் தான் கொஸ்டின் இருக்கும். நெகட்டிவ் மார்க் வந்து 0.50 மார்க் இருக்குது. மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாக தான் வந்து கேட்புங்க அப்படின்னு Tier 1 வந்து சொல்கிறாங்க. இதே நீங்கள் Tier 2 எக்ஸாமினேஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா, இதில் நிறைய செக்ஷன் மாடுலேஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. Season 1 கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் Season 2 இருக்குது. ஸோ இதில் வந்து Section 1, Section 2, Section 3லாம் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ இந்த எக்ஸாம் எப்படி இருக்கும், நம்பர் ஆஃப் கொஸ்டின் எத்தனை இருக்கும், என்ன பேட்டர்னில் வந்து கேட்குறதா வந்து எல்லாமே வந்து தெளிவுபடுத்திருக்காங்க. இதை கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட்லாம் இருக்குது. நீங்கள் லாயர் டிவிஷன் கிளர்க்கில் ஜேஎஸ்ஏக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஸ்கில் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டைப்பிங் தெரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக வந்து நீங்கள் டைப் பண்ணுவீங்க. ஸோ அது பார்த்துக்கோங்க, இல்லைனா ட்ரெயின் அப் ஆகிக்குவோங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோட் ஆஃப் செலெக்ஷன் எப்படி என்ன ஏதுன்ற விவரங்களை கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் ஜென்ரல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன், இது எல்லாமே சிலபஸ். ரைட்டா? ஸோ என்னென்ன சிலபஸ், குவான்டிடேட்டிவ் அப்டேட்னா என்னென்ன இருக்கும் அப்படின்னு டீட்டெயில் சிலபஸும் வந்து இதிலே வந்து மென்ஷன் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எலிஜிபிலிட்டியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து ஒரு டைம் டவுன்லோட் பண்ணி முழுமையாக படித்து பார்த்துட்டு கடைசி தேதிக்குள்ளே, ரைட்டா, அது 2-3 நாளைக்கு முன்னாடியே வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. இதுக்கு வந்து +2 தான் எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. வேகன்சியும் கூடுதலாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத ஞாபகம் வச்சுட்டு 4/1/2023 நீங்கள் அப்ளை பண்ணிடுங்கன்னு சொல்லி நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மேற்கொண்டு இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கிறதுக்கு இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.